வணக்கம் அன்பர்களே அனைவரும் வாழ்க வளமுடன் புதாசிய ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது திருக்கணித ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் நாம் இந்த காணொலியில் காண இருப்பது மார்கழி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் புதனும் சூரியனும் சேர்ந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் புத ஆதித்ய யோகத்தில் இருந்தார்கள் அப்பொழுது வந்து வேலை தொழில் வீடு கட்டுவது போன்ற சுபகாரியங்கள் மிகச்சிறப்பாக நடைபெற்றது தற்பொழுது மார்கழி மாதத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து ஒரு பதினாலு பதினான்கு நாட்கள் அங்கே இருக்கப் போகிறார்கள் அப்பொழுது எந்த மாதிரியான நற்பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படும் என்பதை இந்த காணொலியில் காண்போம் நமது சேனலை புதுசாக பார்க்கின்ற அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் அழுத்தீங்க நமது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்கள் இந்த காணொலி சிம்மராசி என்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் நான்கு பாதமும் பூர நட்சத்திரம் நான்கு பாதமும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் அமைந்திருக்கின்றது கா மார்கழி மாதத்தின் கிரக நலவரங்கள் பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானத்தில் அதாவது பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதேபோல் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் விருச்சிக ராசியில் தனுசு ராசியில் சூரியன் புதன் மகர ராசியில் சுக்கரன் சனி ராசியில் குரு பகவான் ரிஷிபராசியில் ராகுபகவான் அதாவது சுக்கரன் வந்து ஆறாம் வீட்டிலிருந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு பிறகு பூர்வ புண்ணியஸ்தானமான தனுசு ராசிக்கு வந்து குரு பகவானோடு பதினான்கு நாட்களுக்கு பிறகு ஆறாம் இடம் சென்று விடுவார் அதாவது குடும்பஸ்தானாதிபதியும் ராசி அதிபதி சூரிய பகவானும் இரு கிரகங்களும் ஒரு வீட்டில் சேரும் பொழுது புத ஆதித்ய யோகம் ஏற்படும் அந்த புத ஆதித்ய யோகம் கடந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் அமரும் பொழுது வண்டி வாகனம் வீடு கட்டுவது நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மிகச்சிறந்த நல்ல அமைப்பாக இருந்தது வேலை தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு நல்ல நிலையில் உயரக்கூடிய ஒரு அமைப்பு சிம்ம ராசி என்பர்களுக்கு இருந்தது தற்பொழுது வந்து பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் தன்னுடைய குடும்பஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியும் அமரப்போகிறார்கள் ஒரு பதினான்கு நாட்களுக்கு அப்படி அமரும் பொழுது புத்திர பாக்கியம் உருவாகும் புத்திரர்களால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் புத்திரர்களுக்கு வேலை தொழில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு நிலை சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்கள் கடந்த மாதங்கள் போல் இல்லாமல் இந்த மார்கழி மாதம் ஒரு முன்னேற்றமான ஒரு சிறப்பான மாதமாக அமைகின்றது குடும்பஸ்தானாதிபதி ராசி அதிபதி ஒன்றாக சேர்ந்து பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் அமரும்பொழுது தன்னுடைய குலதெய்வம் சிம்மராசியில் பிறந்த அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் குலதெய்வத்தால் உங்களுக்கு பரிபூரணமான அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மார்கழி மாதம் அமைகிறது தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆறாம் வீட்டில் மறைவது தன்னுடைய நண்பருடன் சேர்ந்து இருக்கிறார் அதனால் உங்களுடைய தொழில் அதே நிலையை தொடரும் தொழிலில் ஒரு மாற்றமும் ஏற்படும் கை நிறைய லாபமும் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் உருவாகும் தவிர தவிர வேறு எதுவும் தொழில் நஷ்டங்கள் இல்லாத ஒரு அமைப்பு தான் இருக்கும் ஏனென்றால் சனியுடன் சுக்கர பகவான் சேர்கிறார் சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் சனியுடன் சேரும் சுக்கரனால் உங்கள் தொழிலில் எந்த பாதிப்பும் வராது அதே நிலை தான் தொடரும் ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் ஆறாம் வீட்டில் அமரக்கூடிய சனியால் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த ஒரு ஆறு மா இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்கு சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கின்றது அந்த அதிர்ஷ்டத்தினுடைய அதிர்ஷ்டமாக சுக்கரனும் சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய மகா யோகம் ஏற்படும் சுக்கர பகவான் ஒரு பதினைந்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் பூர்வ பண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீடு தனுசு ராசியில் வந்து அமர்ந்துவிடுவார் அப்பொழுது சூரியனும் தொழில் ஸ்தானாதிபதியும் இருக்கும் பொழுது உங்களுடைய தொழில் மிகச்சிறப்பாக உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் தன்னுடைய வீட்டிற்கும் ஏழாம் வீட்டில் குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து செல்வங்களும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில்தான் குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழில் அமர்ந்த குருவால் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாத அனைத்தும் க தன்னுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பில் தான் குருபவான் அருளக்கூடியவர் குருவின் பார்வை என்பது கோடி தோஷங்களை போக்கக்கூடியது கோடி நன்மை தரக்கூடிய அமைப்பு தான் அப்படி இருக்கும் பொழுது பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வரை குருவின் பலம் சிம்மராசி என்பவர்களுக்கு நூறு சதம் இருக்கின்றது உங்களுடைய இல்லாத அமைப்பை போரா தற்பொழுது நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் பிற்காலத்தில் நல்ல ஒரு உயர்வான நிலையை அடையக்கூடிய அமைப்பு இந்த ஆறு மாத காலத்தில் இந்த குரு உங்களுக்கு அருள்வார் குருவால் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தின் பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை உருவாகி உங்களுடைய வாரிசு வாழடி வாழையடி வாழையாக வளரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் எல்லா நன்மைகளும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில்தான் குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் லாபத்தையும் பார்க்கிறார் மூன்றாம் வீடான சுய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார் நீங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்தும் நல்ல முறையில் நல்ல வெற்றிகளாக கிடைக்கும் அதேபோல் லாபமாக வரும் நீங்கள் என்ன வேலை என்ன தொழில் எதை முயற்சி செய்கிறீர்களோ அது எல்லாமே லாபமாக வரக்கூடிய அமைப்பில்தான் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு பலமாகவே இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது மக நட்சத்திரம் நான்கு பாதமும் பூர நட்சத்திரம் நான்கு பாதமும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ஒம்பது பாதங்களில் பிறந்தன்பர்கள் இன்னொரு நான்கு மாத காலங்களில் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு மிக நன்றாக இருக்கின்றது அதற்கு வந்து இந்த கார்த்திகை மாதம் நான்காம் தேதி முதலே உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு முன்னேற்ற மகிழ்ச்சி தெரியும் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் பேச்சை கேட்டு சரியான முறையில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் நிலவும் தற்பொழுது மார்கழி மாதம் அது இரட்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் அதாவது குலதெய்வ கோயில் செல்லலாம் அதாவது தெய்வ தரிசனங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு உருவாகும் புதனும் சூரியனும் இரு அதாவது அதிபதியும் ராசி அதிபதியும் பூர்வ புண்ணிய அமரும் பொழுது இதெல்லாம் ஒரு மகா பாக்கிய புண்ணியம் செய்த அமைப்பாக தான் இருக்கின்றது கோச்சார கிரக நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றமான அமைப்பாகவே இந்த கிரகங்கள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கின்றது அந்த கிரகங்கள் செல்லும் பொழுது தான் நம்முடைய திசா புத்திகள் வந்து நமக்கு வந்து நல்ல உயர்வான பலன்களை வழங்கும் நல்ல திசா புத்திகள் நல்ல அமைப்பில் இருந்தால் நம்முடைய மாற்றம் நூறு சதம் வாழ்க்கையில் உயர்வடையக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அந்த திசா புத்தியின் பலனாகத்தான் நூறு சதம் இந்த கோச்சார கிரகங்கள் வந்து நமக்கு வந்து நற்பலன்களை அருளும் அதேபோல் மிகவும் சிறப்பான நிலையில் வந்து ஐந்தாம் வீட்டில் அமரும் பொழுது குலதெய்வம் நம்முடைய குலதெய்வம் வந்து நமக்கு வந்து நேரடியாக அவர்களுடைய அருள் நமக்கு வந்து நூறு சதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனால் சிம்மராசியில் பிறந்த அன்பர்கள் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடைந்து என்ன நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் செய்து சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வரை அதனுடைய அமைப்பு மிகவும் நன்றாக இருக்கின்றது அதேபோல் தொழிற்த்தானத்தில் ராகு பகவான் தனித்து அமர்கிறார் தொழிற்த்தானத்தில் ராகு பகவான் இருந்து இதுவரை ஒரு தொழிலில் ஒரு சில சங்கடங்கள் இப்படி கஷ்ட சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி விட்டார் அந்த நிலை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக தான் ரிஷிபத்தில் ராகு அமர்ந்தால் ஒரு முன்னேற்றமான பலன்தான் ஏற்படும் தற்போது அவர் வந்து பங்குனி மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு மேசராசிக்கு சென்றால் அது வந்து உங்களுடைய பூர்வ பாக்கிஸ்தானமாக அமைந்திடும் உங்களுடைய முன்னோர்களுடைய தந்தை வழியில் போய் அந்த ராகு பகவான் அமரும் பொழுது ஒரு கஷ்ட சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விடுவார் ராகுவால் தற்பொழுது ஒரு நற்பலன்கள் தான் சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மார்கழி மாதம் முப்பதாம் தேதி வரை நான்காம் வீட்டில்தான் தான் இருக்கப் போகிறார் நான்காம் வீட்டில் சுகஸ்தானாதிபதி இருக்கும் பொழுது வீடு வண்டி வாகனங்கள் போன்ற சுப செலவுகள் செய்து அந்த அனைத்தும் உங்களுக்கு இல்லாததையெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில் மிக நன்றாக நான்காம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனால் புதிய வண்டி புதிய வாகனங்கள் வாங்கலாம் அந்த வாகன செலவுகள் இல்லாத ஒரு மாதமாக மார்கழி மாதம் அமையும் அதாவது இந்த கெட்ட நிலையில் கிரகங்கள் அமைந்தால் வாகனங்கள் செலவுகள் ஏற்பட்டு அதை வந்து விற்றுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்பட்டுவிடும் தற்போது வந்து நீங்கள் வந்து புதிய வாகனங்கள் புதிய வண்டியெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதை வந்து தேவையில்லாத செலவுகள் விரய செலவுகள் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் சுகஸ்தானாதிபதி நான்காம் வீட்டில் ஆட்சி பலமும் குடும்பஸ்தானாதிபதி ராசி அதிபதி ஐந்தாம் வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் ஆறாம் வீட்டின் அதிபதி ஆறாம் வீட்டில் ஆட்சி பலமும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியையும் பார்க்கும் பொழுது ஒரு மாபெரும் யோகம் மார்கழி மாதம் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய நிலை சற்று உயரக்கூடிய அமைப்பாக கால புருஷனுடைய கிரகங்கள் மிகவும் சிறப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வளர்ச்சி பாதையில் நீங்கள் ஒரு அடி முன்னேற முன்னேறி செல்லக்கூடிய அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கின்றது வாழ்த்துக்கள் நம்முடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கின்ற அன்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி நாங்கள் போடும் ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்